கம்ப்ளூ சோலை சாய் சமையல் என்ற வீடியோவில் விட்டமின் சி சத்து அதிகம் நிறைந்த நெல்லிக்காய் தொகுத்தை ரெடி பண்ண போகிறோம். இந்த வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10 நெல்லிக்காய் அளவு எடுத்துருக்கிறேன். இதை வேக வச்சு இட்லி சட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்துருச்சான்னு பார்ப்போம். வெந்துருச்சு பாருங்க, வெடிப்பாக வரும். ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஆறிடுச்சு. விதையெல்லாம் எடுத்துக்கலாம். ஈஸியாக வந்துடும் விதையெல்லாம் பாருங்க. விதையெல்லாம் எடுத்துட்டோம். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த கடாயக்காயை வச்சுக்கலாம். 100 முள்ளி எண்ணெய் இருக்கும், நல்லெண்ணெய். இந்த மாதிரி அரைச்சா போதும். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நல்லா பொரியும். கடுகு நல்லா பொரியுது. நெல்லிக்காய் விழுத போட்டுக்கலாம். பார்த்து போடணும். எண்ணெய் எரிச்சிடும். எண்ணெய் அதிகமாக ஊற்றினா தோசைலாம் பிடிக்காது, நல்லா இருக்கும். வெளியிலே வச்சு சாப்பிடலாம். நெல்லிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்கு. ஆப்பிளில் இருக்க சத்தெல்லாம் நெல்லிக்காயில் இருக்கு. எல்லா சுவையும் இருக்கு. துவர்ப்பு, புளிப்பு, கசப்பு எல்லாமே இருக்கு. டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். காரம் பத்தலன்னா போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் வதக்கிக்கலாம். நல்லா ஃபர்ஸ்ட்ல உப்பு காரம் பத்தலன்னா போட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வருது. இட்லி தோசை சப்பாத்தி தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இப்பவே சாப்பிடணும் போல நல்லா மனமா இருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வெளியிலே வச்சு 10 நாளைக்கு வச்சுக்கலாம். ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் கலக்காமல் இருக்கும்ல. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். எதிர்ப்பு சக்தி அதிகம் நிறைந்த நெல்லிக்காய் தொக்கை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் சோலை சாய் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.